Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, mosquito fishes odia basic purpose enna appadina mosquitoes odia larva saapradha, adhaadu kosu kuttigala saapradha, adhu vechirukkradhukana basic purpose. So appo indha kosu kuttigal la basic ah enga irukkunu paathinga still water la irukum, pond la chinna chinna pond lakes andha mari edathila kaavala andha mari paathinga na kosu kuttinga neenga nariya paak mudiyum. So appo indha mari kaavala la paathinga na chemicals bleach pottu dhaan indha mari kosu kuttigal la kolluvaanga, but naturally adhu eppadi kolanum appadina indha mari fishes neenga vittitaale podum. அந்த இடத்துல கொசு உற்பத்தி ஆகாம அந்த இடத்த ரொம்ப கண்ட்ரோல்லே வச்சிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மஸ்கிட்டோ ஃபிஷஸ் தவிர்த்து அதர் ஃபிஷஸுமே பார்த்தீங்கன்னா கொசு குட்டிகளை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே லைக் பண்ணோம். ஸோ ஏன் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணாமல் நம்ம மஸ்கிட்டோ ஃபிஷ்ஷை குறிப்பாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுங்களாம் ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. எந்த அளவுக்கு ஹார்டியான ஃபிஷ் அப்படின்னா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 26 டிகிரி, ஆனால் இந்த ஃபிஷஸ் சர்வேல் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ்லையும் சர்வே ஆகும், 40 டிகிரி செல்சியஸ்லையும் சர்வே ஆகும். இதில் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1 வருஷம்தான், ஆனால் அந்த 1 வருஷத்தில் அந்த இடத்துல மஸ்கிட்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபிஷஸை ப்ரீட் பண்ணுமோ அது வந்து அது ப்ரீட் பண்ணிடும், ஓவர் பாப்புலேட் பண்ணாது, தேவையான அளவு அது ப்ரீட் பண்ணும். இந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் பேரர் ஃபிஷஸ், அதாவது குட்டி போடக்கூடிய ஃபிஷஸ். ஸோ அதனால அந்த குட்டிலாம் பிறக்குது இல்லையா, அது பிறந்த நாள்லேருந்தே அது வந்து மஸ்கிட்டோ லாவாஸை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ விசிபிளாக இந்த ஃபிஷஸை பார்க்கறதுக்கு கப்பி ஃபிஷ் மாதிரி இருக்கும், அதாவது கலர் இல்லாத கப்பி ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். கப்பி ஃபிஷ் கூட இந்த ஃபிஷஸை நீங்கள் கிராஸ் பண்ணலாம், பட் அந்த கலர்ஸ் வராது. இப்போ இந்த மஸ்கிட்டோ ஃபிஷ்ல நீங்கள் எப்படி ஜென்ரல் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கப்பி ஃபிஷ்ல நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும், ஆனால் ஃபீமேல் கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ன்றதுனால நீங்கள் அக்வாரியம் டேங்கில் கூட நீங்கள் அதர் ஃபிஷஸ் கூட சேர்த்து விடலாம். இந்த ஃபிஷஸ் வந்து ஃபீடிங் ஃபிஷஸாக, அதாவது பெரிய ஃபிஷஸ் கார்னமெண்டல் ஃபிஷஸ்க்கு ஃபீடிங் ஃபிஷஸாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஃபீடிங் ஃபிஷஸாகவும் இது யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான டாக்ஸிக் வாட்டர் கண்டிஷன்லையும் இந்த ஃபிஷஸ் நல்லாவே சர்வே ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் இது. ஸோ இன்கேஸ் உங்கள் இடத்துல காவா செப்டி டேங்கில் இந்த கொசுத்தல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷஸ் ஒரு 20-30 ஃபிஷஸ் வாங்கி விட்டாலே போதும், அந்த இடம் ரொம்ப சுத்தமாயிடும். கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.